ம் கேம் ஹ்ஸ் வேல்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஜம்கி டைப் ஒன் ஒர்க் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இதை வந்து ரெண்டு மெத்தடாக ஸ்டிச் பண்ணுவாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மெத்தடை இந்த வீடியோலையும் நெக்ஸ்ட்டு மெத்தடை இன்னொரு வீடியோலேயும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் என்கிட்ட வந்து கிட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மூணு கலர்ஸ் வந்திருக்கும் அது கூடவே நான் உங்களுக்கு வந்து ஸ்டோன் செயின் வச்சுருப்பேன் இதை வந்து நீங்கள் வந்து பீட்ஸ் நீடிலையும் ஒர்க் பண்ணலாம் த்ரெட் நீடியில் கூட ஒர்க் பண்ணலாம் சில்க் த்ரெட்டை வச்சும் நீங்கள் போடலாம் ஜரி த்ரெட்டை வச்சும் போடலாம் சுவிங் த்ரெட்டு வச்சும் போடலாம் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்டோ அதில் நீங்கள் போடுங்க இதுதான் ஜம்கி கீழே கொட்டி காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இதை நான் காட்டுறேன் ஓகேவா அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த பேக்கில் நான் மூணு கலர் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் ஏதாவது ஒரு தீமை அதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு கலர்ஸ் தேவை அதுக்காக தான் அந்த மூணு கலர்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்னோட கிளாஸில் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா மேலே தெரியின நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் வந்து ஜரி த்ரெட்டில் த்ரெட் நீடியில் யூஸ் பண்ணி எப்படி இதை போடணுங்கிறது சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதில் ஒரு பெரிய எந்த ஒரு கஷ்டமான விஷயமும் இல்லை உங்களுக்கு கிளியராக ரொம்ப பக்கத்தில் ஜூம் பண்ணி இதோடய டிப் ட்ரிக்ஸு டிப்ஸு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு நாலு இது மட்டும் எப்படிங்கிறத ப்ராப்பராக சொல்கிறேன் கீழே வந்து நீடியில் எடுத்தாச்சு அதை அந்த ஓ ஹோல் இருக்கு இல்லையா குட்டியாக அதுலேருந்து அதை நீடியில் வச்சு பிடிச்சி இழுத்துட்டிங்கனாலே அது வந்துடும் ஜஸ்ட் போல் பீடு ஒர்க் பண்ணோம் அதே மாதிரி தான் திருப்பி செயின் போட்டு இந்த இடத்துல ஒரு செயினை போட்டு முடிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து அந்த ஹோல்குள்ளேருந்து விட்டு திரும்ப ஒரு செயின் போட்டு திரும்ப பக்கத்தில் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணும் திரும்பவும் ஜமிக்கி எடுக்கிறோம் அதுக்குள்ளே ஒரு குட்டி ஓட்டை இருக்குல்லையா அந்த ஓட்டைக்குள்ளே நீடியில் விட்டு த்ரெட்டை மேலே இழுத்துக்கணும் அப்போ வந்துடும் திரும்ப பக்கத்தில் ஒரு லாக் செயின் இதே தான் நாம் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகே okay? திரும்ப ஒரு தடவை சொல்லலாமா பக்கத்தில் ஒரு தடவை வச்சுட்டு அந்த ஹோல்குள்ளே விட்டு நீடில் மூலமாக த்ரெட்டை வெளியே எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் விரலால் அந்த ஜம்கி கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த மிஸ்டேக் உங்களுக்கு இருக்காது ஓகே இவ்வளோவே தான் இதை தான் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் இனியுமே நான் உங்களுக்கு சொல்லித்தர ஸ்டிச்சஸ்லாம் மேக்ஸிமம் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுங்கள் அவுட்லைனாக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டிச்சையுமே ஃபில்லிங்காக போடலாம் இனிமே வர பீட் ஒர்க்கு ஜதோசி ஒர்க்ஸு எல்லாமே ஸோ நீங்கள் இப்போ இருந்தே அதை வச்சு எப்படி ஒரு தீமை கொண்டு வரலாம் எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத கற்றுக்கோங்க ஓகே நான் எல்லா ஸ்டிச்சுக்குமே ஷேப் கொடுத்துருப்பேன் அதை அப்படி ஒர்க் பண்ணுங்கிறதையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் ஓகே இதுக்குன்னு சில ஒரு டிப்ஸ் இருக்குது இப்போ இதில் என்ன ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் லோட் பண்ணியும் போடலாம் ஆனால் அது ரொம்ப ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் போது நீங்கள் லோட் பண்ணி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி கீழே எடுத்து வச்சுட்டு இழுத்து போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு அதுதான் கன்வீனியண்டாக தெரியும் அதனால தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி ஆகும்போது என்னாகும்னா நீங்களுக்கு மேலேருந்து திருக்கிறதே கஷ்டமாக இருக்கும் வெயிட் எனக்கு ஈஸியாக வந்துச்சு நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி பண்ணி காட்டுற பாருங்க உள்ளே விட்டுட்டு வெளியே எடுக்கும்போது அந்த ஜம்கி வந்து கொஞ்சம் மேலே எந்திரிச்ச மாதிரி ஆயிரும் அப்படி ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஒரு விரலை அதில் லைட்டாக அமுக்கி பிடிச்சிட்டிங்கன்னா அது அதில் உட்காந்துக்கும் ஓகேவா அந்த மேலே தூக்குது பாருங்களா அப்படி ஆகும்போது இப்படி லைட்டாக ஒரு தடவை கீழே அமைக்கி விட்டிங்கன்னா அதுவே கீழே வந்துடும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க செயினை போட்டுட்டு தான் அடுத்த ஜமிக்கு எடுத்து வைக்கணும் இல்லைன்னா அந்த ஜமிக்கு வந்து பறந்துரும் ஓகேவா ஸோ ஜஸ்ட் இப்போ பாருங்கள் மேலே தூக்கும் போது லைட்டாக ஒரு தடவை அமைக்கிட்டு இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடும்போது ஈஸியாக இருக்கும் இது அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை இதே ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா நீ நீடி மேலே திரட்டை எடுக்கிறோம் ஒரு ஜமிக்கி பக்கத்தில் வச்சு அதை ஹோல்குள்ளே விட்டு திரும்ப எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு லாக் செயின் இதே ப்ராசஸில் தான் ஃபுல்லாக போட போகிறோம் இதில் எந்த கஷ்டமுமே இருக்காது நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க எல்லா ஒர்க்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆரி ஒர்க் பேசிக் லெவலுங்கிற ப்ளேலிஸ்ட் என்னோடய சேனலில் இருக்குது அதை போய் பாருங்கள் இல்லை ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே இப்படி தான் போடணும் இதில் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது டைப் டூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் எல்லா ஸ்டிச்சுக்குமே நான் உங்களை ஒரு ஷேப் ஒர்க் பண்ண சொல்லுவேன் அதை தான் இப்போ எப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து டைப் ஒன் டைப் ஒன்றுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஷேப் போடணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் ஓகேவா ஓகே இப்போ ஷேப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப் தான் அந்த ரவுண்ட் ஷேப்பை எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வந்து அவுட்லைனாக போடக்கூடாது ஃபில்லிங்காக போடணும் அது எப்படி போடணும் அப்படின்னா நீங்கள் வெளியே இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் உள்ளே இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வெளியே எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன் வெளியே ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் ஜம்கி கொடுத்துக்கோங்க திரும்ப அது ஃபினிஷ் ஆகிற இடத்துல திரும்ப ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஃபில்லிங் வந்து கிடச்சிரும் அப்படி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரலன்னா சென்டரில் ஒரு ஜமிக்கி அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி சுற்றி கூட நீங்கள் போடலாம் இது ஃபுல்லோ ஒர்க் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பீங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அதனால இந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் போதும் ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான ஸ்டிச் தான் ஓகே டைப் டூ அதாவது டைப் ஒன்றில் ஷேப் டூ பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அகல் விளக்கு எல்லாருக்குமே இந்த ஷேப் கன்வீனியண்டாக இருக்காது எல்லோரும் இதை போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ரெண்டு இதில் ரெண்டு கொடுத்துறேன் ஒன்று இது இல்லைன்னா இன்னொன்று ஓகேவா அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் அதில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும் அதனால தான் நான் இதை கொடுத்தேன் உங்களுக்கு பிடிக்கல இதை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்டாக இல்லை ஏன்னா ஒரு ரிலீஜன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் போட யோசிப்பீங்களா அதனால தான் ஓகே உங்களுக்கு எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு லோட்டஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த விளக்கு அப்படி இல்லைன்னா இந்த லோட்டஸ் இதில் எதனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபில்லிங்காக தான் நீங்கள் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் ஷேப்பை ஃபில்லிங் பண்ணிட்டாலே அடுத்து உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுங்கிறது மெத்தடு தெரிஞ்சிடும் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபில் ஆகும் சீக்கிரம் ஒர்க் முடியும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ தான் இதில் ஏதாவது புரியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மேலே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வேறு எந்த விஷயம் இல்லை ஜஸ்ட் அந்த செயின் ஸ்டிச்சை வச்சு தான் போட்டுட்ருக்கோம் ஓகே தேங்க் யூ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்